படம் எப்படி இருக்கு? ஆ பரவாயில்ல, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா தான் இருக்குது. பார்க்கறது நல்ல ட்விஸ்ட் நிறைய இருக்கு. படம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆச்சு. படம் பார்த்தா நல்லா இருக்கு. கீர்த்தி சுரேஷ் நல்லா நடிச்சிருக்காங்க. சர்க்கார் படத்தோட இந்த படத்தில் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிதான் இன்னும் படம் நல்லா தான் இருக்கு. படம் பார்த்து நல்லா இருக்கு. படத்தில் என்ன சொல்ல வராங்க மக்களுக்கு? படத்துலன்னா தாய் பாசத்தை சொல்ல வராங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து அம்மா நடிச்சு நல்லா நடிச்சிருக்காங்க. குழந்தை முக்கியமா, உயிர் முக்கியமானா கடத்துறத இவனுக்கு குழந்தை தான் முக்கியம், உயிர் முக்கியம் கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப தாய் பாசத்தை காமிச்சிருக்காங்க படத்துல. கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங் பரவாயில்ல, ஆக்டிங் நல்லா இருக்கு. கீர்த்தி சுரேஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்லா படம் வந்து நல்லா விறுவிறுப்பாக நல்லா போகுது படம், செம்மையாக இருக்குது. கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங் வந்து அதான் அம்மா ரோல் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு தாய் பாசத்தை நல்லா சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கு இருக்கிற பந்தது ரொம்ப நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் செம்மையாக வச்சுருக்காங்க, அம்மா பாசத்தை நல்லா எடுத்துக்காட்டு. பெண் குயின் படம் வந்து அம்மா கேரக்டரை வந்து நல்லா எடுத்து காமிக்குது. சென்டிமெண்ட்டு பேரண்ட்ஸ் சென்டிமெண்ட் நல்லா வச்சிருக்காங்க தாய் பாசத்துக்கு. அது நல்லா ஆக்டிங் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்லாம் சொல்லவே தேவை, வேற லெவலில் இருக்கு. எடிட்டிங்லாம் பக்காவாக பண்ணிருக்காங்க. எடிட்டிங் பரவாயில்ல, கேமராவெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. இதில் என்ன ட்விஸ்ட்னா ராட்சசன் படம் மாதிரியே இருக்கு. அதில் மாஸ்க் இல்லை, அதில் மாஸ்க் வச்சு எடுத்திருக்காங்க. முழுக்க முழுக்க பார்த்தா ராட்சசன் படம் காப்பி மாதிரி தான் தெரியுது. ஒரு அளவுக்கு ட்விஸ்ட்டு நிறையவே வச்சுருக்காங்க. மூணு வில்லனை காட்டுறாங்க. ஆனால் கடைசியாக பார்க்கும் போது லாஸ்ட்டாக ஒருத்தர் வர்றாரு, அவர் தான் சரியான ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. மாஸ்கை வச்சு கொஞ்சம் த்ரில்லிங்காக பண்ணியிருக்காங்க. இதில் படம் வந்து ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. படத்தில் கதை வந்து அதான் ராட்சசன் படம் மாதிரி, அதான் ஒரு ட்விஸ்ட்டு படத்தில் வந்து பயங்கரமாக இருக்குது. சீன் சீன் நல்லா ட்விஸ்ட் நல்லா வச்சிருக்காங்க. கதை பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. கதையில் அடுத்தது நாடுங்கன்ற ஒரு விரிவு பாடத்து நிற்கிறாங்க. கடைசிக்கும் நல்லா இருக்குண்ணா. பாடல்லாம் எப்படி இருக்குது படத்தில்? பாடல் வந்து ஒரே பாட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து அவங்களுக்கு சொல்கிற மாதிரி எதுவும் பாட்டுலாம் நல்லா தான் இருக்குது. அதான் நார்மலாக எல்லா படத்துலையும் வர மாதிரி சாதாரணமாக பாட்டு வந்து போயிட்டு. பாட்டுலாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, எல்லா படத்துலையும் வர மாதிரி தான் சொல்லவே வேணாம். சந்தோஷ் நரேன் ஆக்சுவலி எப்பயும் எப்பயும் போல வெயிட்டர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இன்னும் நல்லாவே பண்ணியிருக்காரு. பாட்டு தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றபடி பிஜிஎம் அதெல்லாம் பேக்ரவுண்ட்ஸ் நல்லா இருக்குது. மியூசிக்லாம் பரவாயில்ல, நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டு சொல்கிறதுல ஒரே பாட்டு தான் இருக்குது பாட்டில். மனசில் பதில் அளவுக்கு பாட்டு அந்த இல்லைண்ணா. மியூசிக் வந்து படம் சூப்பராக இருக்குது. மியூசிக்லாம் ஒரே ஒரு பாட்டு தான் வருது அந்த அளவுக்கு. ஆனால் பாட்டு எதுவும் இல்லை. பென்குயின் படத்துக்கு மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 4 தரலாம். ஒரு 3 எனக்கு யாருன்னு தெரியும். நிறைய தேனீக்கள்லாம் வந்து யூனிட்ல இருக்கிற நிறைய பேரை கடிச்சது. அந்த பிரேக்ல இருந்தபோது ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சு. நான் பொதுவாக ஒர்க் அவுட் பண்ற பர்சன் கிடையாது. ஸோ இந்த இன்டர்வியூஸ்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கேள்விகளே வர ஆரம்பிச்சது.